ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் எப்படியோ போங்க. நூல் தொகுப்பு காலம் கடந்த பின்னே. சிறுகதை ஆசிரியர் நிர்மலா ராகவன். குரல் சபிதா பானு. உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். கதை எப்படியோ போங்க. தாம் பெற்ற செல்வங்களுக்கு இவ்வுலகில் இடம்பெற உயிர் கொடுத்ததே பெரிய காரியம் என்ற இருமாப்பில் எப்படியோ போங்க என்று தண்ணி தெளித்து விட்டிருந்தார் முத்துசாமி. மூத்தவன் வீடு வீடாக பைக்கில் பீசா கொண்டு கொடுக்கும் உத்தியோகத்தில் அமர்ந்திருந்தான். இதுவரைக்கும் நம்மிடம் பணங்காசு கேட்காது சிகரெட் உட்பட அவன் பாட்டை பார்த்து கொள்கிறானே என்ற திருப்தி அவருக்கு. நிறைய படித்திருக்க கூடாதோ என்று தாய்தான் ஆதங்கப்பட்டாள். அதனாலேயே அவருக்கு தன்னை போல் இல்லாது பிள்ளைகளை பற்றி கனவுகளையும் கவலைகளையும் சுமந்திருந்த அன்னத்தை கண்டால் ஏளனம். ரமாவை பார்த்தா எனக்கென்னவோ கவலையா இருக்குங்க. இருக்கிற இடம் தெரியாம பாடப்புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணாயுது இப்போ பாட்டுங்கிற பேரில் ஏதேதோ கூச்சலை கேட்டுக்கிட்டு இருக்கா. எது கேட்டாலும் ஒரு அசட்டு சிரிப்பு. ஒரு சிறிய டின்பீரை கையில் பிடித்தபடி அந்த கல்யாணமான நடிகைக்கும் இயக்குனருக்கும் இடையே இருந்த ரகசிய உறவை பற்றி சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருக்கையில் இவள் எங்கே வந்தாள் என்ற எரிச்சல்தான் எழுந்தது முத்துசாமிக்கு. இந்த காலத்தில் இப்படி நடந்துக்கிறது தான் ஃபேஷன். டிவியில் பாரு எப்படி எடுத்ததுக்கெல்லாம் சிரிக்கிறாங்கன்னு. நீ ஒரு படிக்காத முட்டாள், உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது என்றவர் என்ன மாதிரி இருக்க கற்றுக்க. எப்படியோ போங்கன்னு விட்டுவிட்டு நிம்மதியாக இருப்பியா என்று அறிவுரை கூறிவிட்டு மீண்டும் நாயர் பதிப்பில் முகத்தை பதித்து கொண்டார். எப்பாடுபட்டாவது தந்தையின் அன்பையும் ஆதரவையும் பெற வேண்டும் என்று முனைப்புடன் படித்தாள் ரமா. ஆனால் சமைக்க கற்றுக்கொடு போதும், பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு என்று அவளுடைய படிப்புக்கு அறகுறையாக முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார் முத்துசாமி. அதிசயமாக அண்ணம் வாதாடினாள். இப்பத்தான் 15 வயசாகுது இவளுக்கு, ஸ்கூலுக்கு சம்பளம் கிடையாது, புஸ்தகமும் இலவசமாக கொடுத்துட்றாங்க, அவ படிச்சா உங்களுக்கு என்ன நஷ்டமாகுது? ஒரு கணம் அயர்ந்தார் முத்துசாமி. தன்னை எதிர்த்து கேவலம் ஒரு பெண், அதுவும் தனக்கு அடங்கி இருக்க வேண்டிய மனைவியே பேசுவதா? அவளிடம் நேரடியாக பேசினால் அவளுக்கு மதிப்பு கொடுத்தது போல் ஆகிவிடும் என்று ரமா, உங்க அம்மாவோட பேத்தலை கேட்டியா? என்னமோ நீ பெரிய ஆபீசர் ஆகிடுவன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. அதையும் தான் பார்த்துடுவோமே என்று விட்டு பெரிதாக சிரித்தார். சற்று ஆசுவாசமாக இருந்தது. வழக்கம்போல் எப்படியோ போங்க என்று அந்த விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ரமாவுக்கு அவமானமாக இருந்தது. தன் புத்திசாலித்தனத்துக்கு சவால் விடுகிறார் அப்பா. அம்மாவின் மேல் கோபம் கூட எழுந்தது. நான் எப்படியோ தொலைகிறேன். எதற்கு எனக்கு வக்காலத்து வாங்க வேண்டுமாம்? இத்தனை ஆண்டுகளாக பெற்றோர்களுக்கு அடங்கிய பெண்ணாய், படிப்பில் கெட்டிக்காரியாய், ஒழுக்கத்தின் சிகரமாக இருந்து என்ன கண்டோம்? அப்பாவோ தான் முன்னுக்கு வந்தால் பெருமைப்படப் போவதில்லை, கெட்டொழிந்தால் கவலையும் படமாட்டார். 8வது படிவ பெரிய பரீட்சையில் 8 பாடங்களில் 7 ஏ வாங்கியிருக்கிறாள். அது போதாதென்று இன்னும் உழைத்து படி என்று விரட்டும் ஆசிரியைகள். மலேசியாவில் முந்தைய வருடமும் எதிர்வரும் வருடமும் தான் நாடுதழுவிய நிலையில் பரீட்சையாதலால் 4வது படிவமான ஹனிமூன் வருடத்தில் கிடைக்கும் சுதந்திரத்தை முழுமையாக அனுபவித்துவிட வேண்டும் என்பது போல் நடந்து கொண்டார்கள்
16 வயதான மாணவ மாணவிகள். அவர்களுடன் முதல் முறையாக சேர்ந்து கொண்ட ரமாவிற்கும் புதிய அனுபவங்களும் பழக்கங்களும் ஏற்பட்டன. தன்னை ஒத்த பிறருடன் சேர்ந்து ஊர் சுற்றும் போதுதான் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது. இது தெரியாமல் புத்தகங்களில் முகத்தை பதித்து கொண்டிருந்தோமே இவ்வளவு நாளும். 1:30 காலை பள்ளிக்கூடம் முடிந்துவிட மத்தியான வேளைகளில் சிகரெட் பிடித்தபடி பேரங்காடிகளில் சுற்றும்போது உலகையே வென்றுவிட்டது போன்ற பெருமிகிதம் உண்டாயிற்று. மனசாட்சி சிறிது குத்த, அண்ணா மட்டும் சிகரெட்டு பிடிக்கிறானே, ஆண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டமா என்று சமாதானப்படுத்திக் கொண்டாள். தனியாகவே போகும் தைரியம் வந்தது. அப்போது கிடைத்த நண்பன் அவன். ஸ்கூல் போரிங், வீடு அதைவிட போரிங், பெரிய தலைவலி என்று சொல்லி சிரித்த குமார் அவளைப் போலவே நாட்களை ஜாலியாக கழிப்பவன். அதனாலேயே அவனை அவளுக்கு பிடித்து போயிற்று. சற்றே பெரியவன், அதனால் என்ன, அனுபவசாலி. ஏன், உங்க அப்பா எப்பவும் உன்னை ஏசுவாரா குமாரு என்று அப்பாவித்தனமாக கேட்டாள். அவருக்கு நான் ஒருத்தன் இருக்கிறதே தெரியாது, எனக்கு அம்மா இல்ல, சின்னம்மாதான். அது ஓயாம விரட்டும் என்று அவன் மனம் திறந்து பேசின போது அவன் பால் பரிதாபமோ அன்போ எதுவோ ஒன்று ஏற்பட்டது. தன் பங்குக்கு எங்கம்மா நல்லவங்க, ஆனா படிச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லி சொல்லியே போர் அடிப்பாங்க என்று சிரித்தபோது ரமா அவனுடன் நெருக்கமாக உணர்ந்தாள். ரமா, எத்தனை நாள்தான் இந்த சிகரெட்டையே கையில பிடிச்சுக்கிட்டு இருப்ப, வா ஏன் என்று அவன் அழைத்த போது இன்னும் புதிய அனுபவங்கள் என்று பூரிப்பு ஏற்பட்டது. 3 மாதங்கள் உடல் இளைத்தது, உலகமே இன்பமயமாக தெரிந்தது, யாரை பார்த்தாலும் சிரிப்பு பொங்கியது. அவ்வப்போது கைகால்களின் நடுக்கம், எதிலும் மனம் நிலைக்கவில்லை. இப்படியே போனால் அடுத்த வருடம் பரீட்சை எழுத முடியுமா என்று எப்பயாவது சந்தேகம் எழ அதை அடக்க குமாரை தேடி போனாள். இதோ பார்ரமா, உனக்கு ஃப்ரீயாவே டாடா டாடா என்றால் போதை மருந்து கொடுக்க எனக்கு கட்டுப்படியாகாது. நானும் காசு கொடுத்து வாங்கித்தான மற்றவங்களுக்கு சப்ளை பண்றேன் என்று கராராக சொன்னான். அவள் பயந்து விட்டதை பார்த்து உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தான். ஒன்னு சொல்றேன் கேளு, நிறைய பணம் பார்க்கலாம். அவன் சொன்ன வழியை கேட்ட ரமா அதிர்ந்தாள். யோசிக்காத, நீ என் ஃப்ரெண்டு, அதான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். குமார் விவரமாக சொன்னபோது முதல் முறையாக அவன் மேல் அவநம்பிக்கை பிறந்தது ரமாவுக்கு. இன்னைக்கு வேணா, எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு என்று சமாளிக்க பார்த்தாள். அட, ஹோம்ஒர்க் எல்லாம் செய்வியா நீ? என்ன மாதிரியே ஸ்கூலுக்கு போறதையே நிப்பாட்டிட்டேன்னு நினைச்சேனே என்று அவன் பெரிதாக சிரித்தபோது அப்பாவையே பார்ப்பது போல் இருந்தது ரமாவுக்கு. இவனுடைய சகவாசம் தன்னை எங்கே கொண்டு போய் விடுமோ? ஒவ்வொரு தீய பழக்கமாக பழக்கி வைத்துவிட்டு நானா உன்னை வற்புறுத்தனே என்று கலந்து கொள்வானோ? சுகர் டாடி என்கின்ற ஏற்பாட்டின்படி எவராவது பணக்காரனுக்கு கம்பெனி கொடுக்க வேண்டுமாம், சேர்ந்து சாப்பிடுவதுடன் நின்றுவிடுமா? அவள் நம்ப தயாராயில்லை. அவ்வளவு கலக்கத்திலும் ரமாவுக்கு தனது எதிர்காலம் நிழலாக தெரிந்தது. 7A வாங்கியவள் நான். இப்போது என் படிப்பு நின்று போனால் என்னைப் போலவே உதவாக்கரை ஒருவனை மணந்து அவனிடமோ இல்லை தன் இச்சைக்கு பயன்படுத்தி கொண்ட சக்கரை தந்தையிடமோ ஏச்சும் பேச்சும் அடி உதையும் வாங்கி உண்மை புரியா உடல் நடுங்கியது.
நான் போறேன் என்று விட்டுவிடு என்று நடந்தாள். குமார் அலட்சியமாக தோள்களை குலுக்கிக் கொண்டான். எங்கே போய்விடப் போகிறாள்? மூக்கொழுக உடல் நடுங்க தாங்க முடியாமல் போனாள். தானே நாளைக்கு வருவாள். எனக்கு வாய்க்க போறவனோ படிக்காத முட்டாளுன்னு வாய்க்கு வாய் என்ன ஏச இடம் கொடுக்க மாட்டேன் என்று ரமா உறுதி கொண்டது அவனுக்கு தெரிய நியாயமில்லை.